இதெல்லாம் ஏன் ஒரே இடத்துல வச்சு பூலித்தேவனை எங்கள் பாட்டன் அழகுமுத்துக்கோனை இதுல ஒரு இது இருக்குது. அழகுமுத்துக்கோன்னா அவரு அவர் யாதவரா கோனாரா குழப்பம் இருக்கு. என்ன பாருங்க, இது 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 ஒரு நோய், இது ஒரு பெரிய நோய். நான் உங்ககிட்ட கேட்குறேன் பாருங்க, நான் ஒரு இஸ்லாமியன், நான் ஒரு இஸ்லாமியன்னா பாகிஸ்தான்ல இருக்கிறவனு இஸ்லாமியன், நான் அவனும் ஒன்னா. நான் தமிழன், அவன் உருதுக்காரன். பங்களாதேஷில் இருக்கிறவனும் இஸ்லாமியன், அவன் பங்காளி. இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் பிரிது முகமது அலி ஜின்னா என்கிற பெருந்தகை பிரிக்கிறாரு. காரணம் என்ன? மதம். அடிமை இந்தியாவில் மத கலவரம் வந்துருது. வெள்ளைக்காரன் ஆட்சியின் கீழ் வாழும் போதே இந்து இஸ்லாமியர் சண்டை வந்துருது. நாளை விடுதலை இவர்களிடத்தில் போனால் நம் மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் என்று முகமது அலி ஜின்னா என்கிற அந்த மகத்தான மனிதன் சிந்திச்சான். அப்ப என்ன முடிவு? தனி நாடு. பாகிஸ்தான் பிரிஞ்சிருது, இஸ்லாமியர்களுக்கு தனி நாடு போயாச்சு. அங்க போன பிறகு உருது ஆட்சி மொழி சட்டம் இயற்றப்பட போகுது. டாக்கா பல்கலைக்கழகத்தில் படிச்சு கொண்டிருந்த ஒரு மாணவன் முஜிபுர் ரஹ்மான் எழுறான், உருது ஆட்சி மொழி என்றால் எங்கள் தாய்மொழி வங்க மொழி என்னானது என்று கேட்டான். நுட்பமாக அவன் விளங்கணும். அங்க மொழி இனக்கலவரம் வந்துருது, மதக்கலவரம் இல்லை என் அன்பு உடன் பிறந்தவர்களே. இனக்கலவரம் வந்துருது. யாருக்கு? உருது பேசுற இஸ்லாமியர்களுக்கும் வங்காளம் பேசுகிற இஸ்லாமியர்களுக்கும். ஓர் இறையை ஏற்று நபி வழி நின்று ஒரு மார்க்கத்தை ஏற்றிருக்கிற மக்களுக்கு இடையிலேயே சண்டை. காரணம் அது மொழி இனம். அந்த நேரத்தில் என்ன நடக்குது? இந்தியாவை இந்திரா காந்தி அம்மையார், மேற்கு வங்கத்தை சித்தார்த்த சங்கர், அவன் கிழக்கு, அவன் மேற்கு வங்கம், அவன் கிழக்கு வங்கம், நல்லா கவனிச்சுக்கணும். அவனுக்கு இவனுக்கு அவன் முஸ்லீம், இங்க இருக்கிறவன் இந்து, ரெண்டு பேருக்கும் ஒரே மொழி வங்க மொழி. மேற்கு வங்கத்தை ஆண்டு கொண்டிருந்த முதலமைச்சர் சித்தார்த்த சங்கர எழுந்து அம்மையார் இந்திரா காந்திக்கு ஒரு அறைகோல் விடுறார், என் இன மக்களை பாகிஸ்தான் கொன்று குவிக்குது, ராணுவம் கொன்று குவிக்குது, என் மக்களை காப்பாற்ற நீ ராணுவத்தை அனுப்புகிறீர்களா அல்லது என்னுடைய காவல் படையை போலீஸ் படையை அனுப்பவா? இந்த வரலாற்று நிகழ்வு ஒவ்வொரு தமிழீழம் தலைமுறைக்கும் பதியணும். அங்க இந்து நிக்கல, இஸ்லாம் நிக்கல, என்ன நின்றுச்சு? தன் மொழியும் இனமும் நின்றுச்சு. உடனே அம்மையார் இந்திரா காந்தி ராணுவத்தை அனுப்பி போரிட்டு பிரிச்சு கிழக்கு பாகிஸ்தான பங்களாதேஷ் என்று பேர் வச்சாங்க. அவன் தன் தாய் மொழியிலேயே தன் தேசத்துக்கு பேர் வச்சுட்டான், பங்களாதேஷ், பங்களாதேசம், வங்காள மொழி பங்களாதேஷ். அதே தான் நாம பேசுறோம், தமிழ் தேசம், தமிழ் மொழி, தமிழ் நாடு, நாட்டுக்கு பேரு தமிழ்நாடுங்கிறான். அப்ப தேசம் தமிழ் தேசம் தானே, இங்க வாழ்கிற மக்களுக்கான அரசியல் தமிழ் தேச அரசியல் தானே. இது ஏதோ வெற்றுக்கிரக வார்த்தை மாதிரி, ஆஹா தமிழ் தேசம் பேசுகிறார்கள், தமிழ் தேச வியாதிகள். இந்த வாயெல்லாம், இந்த வாய் இருக்குல்ல, இந்த வாய், இந்த வீணா போன இந்த வாய்கள் எல்லாம் என் டி ராமாராவ் தெலுங்கு தேசம் என்று கட்சி ஆரம்பிச்சார்ல, அப்போலாம் இந்த வாய்கள் என்ன வச்சிருந்துச்சு? வாயில கொலக்கட்டையா வச்சிருந்துச்சு, என்ன பேசி என்ன வச்சிருந்துச்சு? தெலுங்கு தேசம் என்று அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு நாட்டை ஆண்டுட்டாரு. அந்த கட்சியோடு எல்லா கட்சியும் கூட்டணி வச்சிருச்சு. இந்த எச் ராஜா கட்சி கூட வச்சிருக்குது, எல்லா கட்சியும் வச்சிருக்குது. ஆனா நாங்கள் தமிழ் தேசியம் பேசும்போது அது ஆபத்தானது, அது பிரிவினைவாதம், அது அந்த வாதம், இந்த வாதம், நான் திராவிடன் அது இனவாதம், நான் தமிழன் இது இனவாதம், நான் திராவிடன் இது இனவாதம், பக்கவாதமா இல்ல முடக்குவாதமா இல்ல சுண்டுவாதமா இல்ல என்னவாதம், என்னவாதம் ராஜா, என்னவாதம்? நான் இந்தியன். ஆனா கொள்கை என்ன? பொருளாதார கொள்கை குளோபல் சீசன், உலகமயமாக்கல், உலகம் பூரா ஒரே நாடு ஒரே சந்தை, ஆனா இந்தியன்.
அன்னைக்கு பி இந்தியன் பை இந்தியன், இந்தியனாக இரு, இந்திய பொருளை வாங்கு, அது தேசப்பற்று. இன்னைக்கு எவனாவது இந்தியனாயிரு, இந்திய பொருளை வாங்கு, அவன் தேச துரோகி, சமூக விரோதி, அவன் நகர்ப்புற நக்சல். இந்த நாடை நாசமாக்கி விட்டார்கள். நாதியற்று நிற்கிற உங்களுக்கு கடைசி நம்பிக்கையா உங்க பிள்ளைகள் வந்து நிற்கிறான். நீ நல்லா புரிஞ்சுக்க, எங்களை விட உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் நிக்கிறதுக்கு எந்த பிள்ளையும் கிடையாது, எவனும் கிடையாது.